அளவுக்கு அதிகமா ஒரு ஆள் பொருள் எல்லாம் சேர்த்தா அவர் விரக்தி, ஒரு பணத்துக்காக களம் இயங்கினார், அவர் திரட்டி விட்டார்கள் எல்லாரும். அப்ப இந்த பணத்தாலானே பாருங்க என்னை மதிக்கிறாங்கல்ல சொல்லி அவர் வைராக்கியமா அதை உழைக்க ஆரம்பிச்சு கோடீஸ்வரன் ஆகிட்டார். அப்ப இந்த கோடீஸ்வரன் ஆகினவர் பாருங்க இதை கொண்டு போக முடியும் சொன்னார். அந்த பக்கம் சார்ந்தோன்னையும் இதை புரியும் கொண்டு போகல, அவன் அருள் வந்துடும். நாங்க எல்லாம் போய் இந்த பக்கம் சார்ந்திருந்தா தான் அதை எப்படி கொண்டு வரணும். உண்மையா நாங்க அந்த பக்கம் சார்ந்திருந்தோம், அது நிஜம் என்ற நாள் தான். உலகத்து பக்கம் சார்ந்து நாங்க இது நிஜம் என்று சொல்லித்தான் நாங்க வச்சிருக்கேன். நாளைக்கு இது போயிட்டுருங்களை விட்டு இது போகல தூக்கம்பர் வண்டிலாம் அளவு கொஞ்சமா சேர்க்கிறோம். ஏன்னா நாங்க அந்த பக்கம் போனா கட்டாயம் அதுக்கு அடிமையாயிருவோம், அப்படிதான் இருப்போம். அப்ப அந்த பக்கம் அவர் போன உடனே என்ன செய்தார், ஒரு நாள் திருவண்ணாமலையில் அப்படி அவர் கிரிவலம் வந்து கொண்டிருக்கும் போது ஆன்மீக கூடங்கள் போட்ட சச்சங்கங்கள் பண்ணுவார்கள், ஆன்மீக சொற்பொழிகள். அப்படி பண்ணும் போது பாருங்க நீங்க அளவுக்கு அதிகமா அந்த உலகத்துல சேர்க்க எந்த பொருளும் நீங்க போகும்போது கொண்டு போகலாம் அப்படின்னு. அப்ப அவருக்கு துணி என்னப்பட்டது, நான் கொண்டு போவதுக்காக தான் எல்லாம் சேர்க்கிறேன் சொல்லி சொன்னேன். அப்ப அவர் உடனே யோசிச்சு ரெண்டு நாளா யோசிச்சும் போது எல்லார்ட்டையும் கேட்டால் ஒரு சின்ன பையன், அதாவது 25-30 வயது ஒரு ஆள் சொன்னார் நீங்க கொண்டு போகலாம் அப்படின்னு. அவருக்கு பெரிய சந்தோஷம், எல்லாரும் சொல்றாங்க ஆன்மீக சொற்பொழிவெல்லாம் கொண்டு போகலான்னு, நீங்க மட்டும் சொல்ற கொண்டு போகலான்னு கடும் சந்தோஷம். இதை எப்படி போட்டு போற கொண்டு போதானே போறாங்க, நீங்க எல்லாம் சேர்க்கிறோம் பாருங்க கடைசி மட்டும் எப்படி கொண்டு போகணும்னு என்னத்துல நாங்க கேட்கிறோம், இதெல்லாம் பொய்த்தரமன்ட்டு சேர்த்தா நீங்க அப்படி பொய்த்தரமன்ட்டு சேர்த்திருந்தா அது போகும்போது அழமாட்டம் தானே. இப்ப நம்ம பாருங்க நம்மளோட இருக்கிறவர் போகும்போது அழுறோம், நம்மளை விட்டு பொருள் போகும்போது அழுறோம், நாங்க ஒரு விவசாயம் செய்யும் போது பாருங்க அதுல எல்லாத்தையும் போடுறோம், அது சிலவெல்லாம் இயற்கையில சீத்தங்கள் வந்து அழிஞ்சு போனா அழுறோம். அப்ப எல்லாத்தையும் நாங்கள் வேண்டாம், சுவர் இல்லாத வாழ்க்கையில வாழ்ந்துருக்க முடியும், அறிவு எங்களுக்கு இன்னும் வரலான்னு எங்களை யோசிச்சு பாருங்க, அதனாலதான் அழுறோம், நிஜம் மட்டும்தானே வாழ்றோம். அப்ப இந்த அஞ்ஞானத்திலிருந்து மீள்வதற்காக தான் இப்படிப்பட்ட மகான்கள். அப்ப அஞ்ஞானமா எங்களுக்கு அது பக்கம் சார்ந்து போகும்போது அஞ்ஞானம் ஆயிடும். சாதாரணமா ஒரு மது பாருங்க குடிக்கிறவர் ஒரு உடம்பு நோவுது அப்படி இல்லாடி கூட்டாளி மாதிரி சேர்ந்து ஒரு நாள் தாண்டா அப்படிதான் சொல்றாரு, அந்த டேஸ்டுக்கு அடிமையாகி பாருங்க அது அவர் விட மாட்டாங்கன்னா அது விடையலாம், அவர் அந்த பக்கம் அது அவரை பிடிக்குது. நாங்க எல்லாம் சொல்ல புர்தான் இல்ல புர்தான் விடையில, உண்மையானால் அவர் பேச மாட்டார், விடையிலாண்டா அவரே அது பிடிச்சது, இதை அவர் பிடிக்காரு அவரே அது பிடிக்கும், இதான் உண்மை. நம்ம அவருக்கு எல்லாம் பேசல, அப்ப எல்லாரும் பேசலாமா, நீங்க எல்லாம் பாருங்க வாரில் வெளியீங்க இல்ல பூசிக்கு வரல அப்படின்னு பேசலாமா, பேசல. ஏன்னா நான் அந்த பக்கம் போய் அவர் பிடிச்சாரு விட மாட்டார், எப்ப வேண்டாலும் பாருங்க அவர் நம்மள என்ன செய்யாரு, அந்த வேறொரு வேலையை கொடுப்பாரு இந்த டைமுக்கு. அப்ப இந்த டைமுக்கு வேறொரு வேலை கொடுக்காம நாங்க செய்யறண்டா என்ன செய்யும், இந்த குரு சொல்ற வழியில நாங்க அடிக்கடி என்ன செய்வோம், அதை நாங்க பின்பற்றி அதை நாங்க பதிச்சு வந்தா மட்டும்தான் அண்டைக்கு எப்படியோ அந்த பதிச்சு வைத்த அந்த மனம் எண்ணம் எங்களை கூட்டிட்டு வரும், ஞாபகப்படுத்தும் இன்றைக்கு எங்களுக்கு என்னன்னு சொல்லி. அப்ப என்ன எங்களுக்கு ஞாபகப்படுத்தும் மனதில் என்னன்னா, நாங்க பதிச்சு வைத்திருக்க எண்ணங்கள் தான் எங்களை ஞாபகப்படுத்து. அப்ப எது பலமா எண்ணங்கள் பதிக்கப்பட்டிருக்கோ நாங்க நினைச்சு பதிக்கப்பட்டிருக்கோ அது எண்ணங்களாக எங்களை நினைக்க வச்சு எங்களை செயல்படுத்த வைக்குது. அப்ப நாங்க குரு சொல்ற வழியில அப்படி நாங்க பின்பற்றி வந்தா இது பதிக்கப்பட்டிருக்கோம், பதிக்கப்பட்டிருக்கும் போது இவர் என்ன செய்வாரு, துன்பம் வரும்போது விடாம இவர் வழிகாட்டுவார், எங்களுக்கு சொல்லி தருவார், மனம் சொல்லித்தரும், அப்படி செய்யாத இப்படி செய்யாத குரு சொல்லியிருக்காரு சொல்லித்தர. அப்படி வரக்குள்ள ஆன்மா பக்கம் நீங்க சார்ந்து வரக்குள்ள ஆன்மா உள்ளுக்குள்ள உள் மனம் பேசும். என்னோட ஒரு நாள் சொன்னார் பாருங்க, எடுக்க பிரார்த்தனை பண்ற ஒரு பக்தர் சொன்னார், தான் ஒரு நாள் மோட்டார் சைக்கிள் தனியா ஓடிக்கொண்டிருக்க போன கிழமை இந்த கடவுளை நெருங்க நெருங்க கஷ்டங்கள் ஏன் வருது அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சு போகல, அந்த உள்ளுக்குள்ள ஆன்மாதெல்லாம் நீ நெருங்க நெருங்க அளவுக்கு அதிகமா இருக்க எல்லாம் வெளியே வருது அடிக்கடி, ஒன்று முடிய ஒன்று வெளியே வரக்குள்ளனையும் நடுக துன்பமா இருக்குன்னு சொல்லிதான் அது கேட்டார். ஓடி வந்த என்ன வேலை விட்டு வந்து உண்மையாக உண்மை அதுதான் ஆன்மா பேசுறாரு அப்படின்னு சொல்லி. அப்ப நீங்க நல்லதெல்லாம் நினைச்சு வந்தீங்கன்னா அவர் பேசுவாரு, இப்ப குடிக்கிற எண்ணத்தை பேசி வச்சுக்கல இத்தனை மணிக்கு எழுப்பி குடியு சொல்லித்தானே கூட்டிட்டு போறாரு, கேட்டு பாருங்க நீங்க வரும்போது இத்தனை மணிக்கு உங்களுக்கு எண்ணங்கள் வருது அப்படி அந்த எண்ணம் பாரதனால் தான் செயல்படுத்துறோம், அது யாரு பச்சது நீங்க தான் பச்சனடி உலகத்துல நீங்க ஈர்த்தெடுத்த. அப்ப அந்த ஆள் என்ன செய்தாரு, இதை கொண்டு போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டார். நாங்க ஒரு நாட்டுக்கு இங்க இருந்து அமெரிக்காவுக்கு போறோம்டா, நாங்க இலங்கை பணத்தை என்ன செய்யும் அமெரிக்காவுக்கு டொலர்ஸா தான் மாத்தலாம், அந்த ஊர்ல என்ன பணம் எதாவது மாத்தலாம், இப்ப லண்டனுக்கு போகல என்ன பவுன்ஸா மாத்தலாம், அப்ப குவைத்துக்கு போறோம்டா டினாரா, அப்ப நம்ம பணத்தை அங்க மாத்திதானே அங்க செலவழிக்கலாம். அதே மாதிரி எங்க ஊருக்கு நாங்க வந்த ஊருக்கு போறோம்டா என்ன செய்யணும், அதை மாத்தணும், எப்படி மாத்தலாம் அப்படின்னு அவர் கேட்டாரு. நீங்க எல்லாத்தையும் தர்மம் செய்தா அது ஆட்டோமேட்டிக்கா மாத்துப்படும், அது உங்களுக்கு பாருங்க இங்கேயும் வழிகாட்டி அங்கேயும் பாருங்க உங்களுக்கு நல்ல செலவழிச்சு சந்தோஷமா இருக்கலாம். அப்ப இங்கேயும் நாங்க பாருங்க நல்ல சந்தோஷமா இருக்கலாம், இங்கேயும் எவ்வளவு சேர்த்தாலும் சந்தோஷமா இல்ல ஏன்னு சொன்னாங்க, இங்கேயும் பாருங்க என்ன செய்யும், அதை செய்து மாற்றி தொழத்தா வச்சுக்கொள்ளணும்,
அந்த காசு மாதிரி வச்சுக்கொள்ளணும். கொஞ்சம் நாங்க எல்லாத்தையும் பாருங்க, நீங்க என்ன செய்யணும், காசு மட்டும் வச்சிருந்தா என்ன செய்யும், தெரியலன்னா போயிடும். அதை பவுனா மாத்தி வச்சுக்கிட்டு நாங்க பாருங்க, காலியா அதை மாத்தியும் தெரியலன்னா எங்களுக்கு ஒரு சிக்கல் வந்தோடனே பாருங்க, உடனே கொண்டு வச்சிருவோம். அதே மாதிரி பாருங்க, இங்கேயும் நாங்க தரமும் செய்து வச்சிருந்தவண்டே எங்களுக்கு சிக்கல் வரும்போது அளவு கவியமா செலவழிக்க போகும்போது இந்த தர்மம் எங்களை காதாக்கணுங்க, செலவழிச்சிடாத அப்படின்னு சொல்லும். தர்மம் எங்களை பாதுகாப்பு, அங்கேயும் எங்களை கொண்டு என்ன செய்யும், அப்பா சொல்லுவாங்க, தர்மம் தலை காத்துட்டு நான் எல்லாம் வயசுல வந்த கொண்டு விழுந்த நல்லவங்களும் மண்டவுடைய இல்லைன்னா தர்மம் தலை காத்து ஏதோ நம்ம அம்மா அப்பா செய்த புண்ணியம் என்னை பாதுகாத்துன்னு சொல்ற தெளிப்படுங்க, யதார்த்தமா இதுதான் சாமம். அப்ப எந்த உலகத்துல வாழ்வதற்கும் இதை நாங்கள் சேர்த்து வச்சுக்கோளும். அப்ப எங்களோட கடைசி அப்புறம் வாரதாரு சொந்த பந்தங்கள் ஒன்றும் வரா, உங்களுக்கு கஷ்டம் வரும்போது உங்களுக்கு கஷ்டம் வரும்போது உங்களுக்கு சொந்த பந்தங்கள் உங்களை வராது, உங்களுக்கு நல்லா இருந்தா மட்டும்தான் எல்லாரும் வருவாங்க. ஆனா கஷ்டம் வரும்போதும் பாருங்க, நல்லா இருக்கீங்க, உங்களோட இருக்கிற ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் தான் ஆன்மா, நீங்க அவரை நாங்க நினைப்பதில்லை. இப்ப குரு என்ன செய்தாரு, உங்களோட நெடுகையே வந்து உங்களோட பயணம் செய்து சுக துக்கங்கள் எல்லாத்திலையும் உங்களை விட்டுட்டு போகாம இருக்கிற ஒரு ஆளை நீ நினைச்சா எந்த நாளும் சுக துக்கங்கள் உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை எல்லாம் வராது. உங்க சொந்தங்கள் பாருங்க, நீங்க வராம இருக்கிறதுக்குரிய கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு வரா இல்ல, என்னோட நீ தொடர் கொண்டு வாழ்ந்தா பணக்காரங்க தான் நடுவே பார்க்க, சொந்த பந்தங்களும் நடுகரிக்கும், எனக்கு துக்கம் வராது. சம்பவாமி யுகே யுகே, சம்பவாமி யுகே யுகே, சம்பவாமி யுகே யுகே.